பிதா, பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். தேவதூதன் என் முன்னால் தோன்றினார். எனக்கு பயமா இருக்கு. இந்த வாழ்த்துதல் நல்லதா கெட்டதா தெரியலையே. கலக்கமா இருக்கே. மரியாளே, பயப்படாதே. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாடுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிடாது. இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகல, இது எப்படி நடக்கும்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனின் குமாரன் எனப்படும். இது நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள். உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து மரியாள் இடத்திற்கு போய் மரியாளே, பயப்படாதே, என்னோட கூட வா. இது தேவன் வாக்கு, அவரே நம்மை வழிநடத்துவார். மக்கள் கணக்கு எழுதுவதற்கு மரியாளை அழைத்துக் கொண்டு பெத்லகேம் என்னும் ஊருக்கு சென்றார். ஐயா, ஐயா, என்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி, சத்திரத்துல கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா? சத்திரத்துல இடம்ல, உத்தரத்துல இடம்ல, வேற எங்க இடம் பார்த்துக்கோ. இல்லைங்க ஐயா, மனைவி நிறைமாத கர்ப்பிணி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏதாவது ஒரு சின்ன இடம் இருந்தா சொல்றேன். சரி சரி, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. மாட்டு தொடுத்து கொஞ்சம் இடம் இருக்கு, வேணாம் தங்கிக்கோங்க.
இருக்கு, இந்த இரவு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி வெளிச்சமா இருந்ததே இல்லை. ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப குளிருது. நம்ம ஆடுகள் பத்திரமா இருக்கான்னு பாத்துக்கலாம். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உலகத்திற்கு ஒரு நற்செய்தி. கிழக்கு தேசத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து பிறப்பின் அடையாளமான நட்சத்திரத்தை கண்டு அதை பின்தொடர்ந்து சாஸ்திரிகள் அவரை தொழுது கொள்ள வந்தார்கள்.